வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா இலங்கை அணிக்கு எதிரான தொடரில் வந்து இந்திய அணிக்கு வந்து ராகுல் டிராவிட் பயிற்சியாளராக வந்து நியமிக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து செய்தி வெளிவந்திருக்கு. அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வருஷம் ஐபிஎல் தொடர் பார்த்தீங்க அப்படின்னா பாதியிலே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் ஐபிஎல் தொடர் நடக்குமா அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த தொடர்களுக்கு வந்து இந்திய வீரர்கள் வந்து இப்போவே வந்து தயாராகிட்டாங்க. அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நீண்ட தொடராக இருக்கிறது வந்து இங்கிலாந்து டூர் தான். கிட்டத்தட்ட வந்து ஒரு 3.5 மாதம் பார்த்தீங்கன்னா இந்திய அணி வந்து இங்கிலாந்தில் இருந்து 6 டெஸ்ட் போட்டியில் வந்து ஆட போறாங்க. அதுல வந்து முதலாவதா பாத்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து அணிக்கு எதிராக ஜூன் 18ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் வந்து உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டியில வந்து விளையாடுறாங்க. இது வந்து இங்கிலாந்துல தான் நடக்குது. இது முடிஞ்ச பிறகு பாத்தீங்க அப்படின்னா 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல இங்கிலாந்து அணிக்கு எதிராக இந்திய அணி வந்து களமிறங்க போறாங்க. முதலாவது டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா August 4ஆம் தேதி வந்து நடக்குது. அதற்கு நடுவில், அதாவது வந்து ஜூனுக்கும் ஆகஸ்டுக்கும் நடுவில் ஜூலைல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையான 3 ஒருநாள் போட்டி மற்றும் 5 T20 தொடர் வந்து நடக்க போகுது. இதற்காக பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை வந்து முடிச்சுட்டு அதன் பிறகு இந்திய அணி வந்து நேராக ஸ்ரீலங்கா போயிட்டு ஸ்ரீலங்காவில் வந்து ஓடிஐ மற்றும் T20 சீரீஸை முடிச்சுட்டு திரும்ப வந்து இங்கிலாந்துக்கு வந்து கிளம்புவாங்க அப்படிங்கு தான் வந்து எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான வீரர்கள் எல்லாம் வந்து இங்கிலாந்தில் இருக்கும் பட்சத்தில் இந்திய பி அணியை தான் வந்து இலங்கைக்கு வந்து இந்திய நிர்வாகம் வந்து அனுப்ப போகிறாங்களா. இந்த பி டீமில் பார்த்தீங்க அப்படின்னா இளம் வீரர்களான சஞ்சு சாம்சன், ஈசான் கிசான், பிருத்விஷா, தேவ்தத் படிக்கல், ராகுல் டிவாட்டியா, ராகுல் சகார், ஹர்ஷல் பட்டேல் இந்த மாதிரி வீரர்கள்லாம் வந்து இடம் பிடிப்பாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. இந்த பி டீமுக்கு கேப்டனாக வந்து ஷிகர் தவானையும் பயிற்சியாளராக வந்து ராகுல் டிராவிட்டையும் வந்து நியமிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து செய்தி வெளிவந்திருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் டிராவிட் வந்து U19 இந்திய அணிக்கு வந்து பயிற்சியாளராக வந்து இருக்காரு. ரிஷப் பண்ட், பிருத்விஷா, சுமன் கில், நாகர்கோட்டி இந்த மாதிரி வந்து முக்கியமான வீரர்களை இந்திய அணிக்கு வந்து தேர்வு பண்ணி கொடுத்ததில் வந்து டிராவிடனுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கு. ஸோ டிராவிட் இந்தியாவுக்கு பயிற்சியாளராக ஆகணும் அப்படிங்கிறது வந்து நீண்ட நாள் கனவு. ஸோ அட்லீஸ்ட் வந்து பி டீம்காச்சும் வந்து இவர் வந்து பயிற்சியாளராக நியமிக்க போறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து ரசிகர்களை மேலும் வந்து உற்சாகப்படுத்திருக்கு. இது போன்ற இன்னும் பல கிரிக்கெட் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.